ஹாய், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை ரவை கேசரி. அது தேவையான பொருட்கள் கோதுமை ரவை, உடச்ச கோதுமை ரவை. வந்து இது வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். சர்க்கரை 1.5 கப் எடுத்திருக்கேன். பால் வந்து நம்ம தேவைக்கு ஏன்னா 3 கப்புமே விட்டுக்கலாம், இல்லை 1 கப்பு விட்டுட்டு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். முந்திரி, ஏலக்காய் தேவையான அளவு, திராட்சை, உப்பு 1 சிட்டிகை, நெய் 4 டேபிள்ஸ்பூன். இப்போ இதை எப்படி செய்கிறது நம்ம பார்ப்போம். ஒரு வாணியில் அடுப்பில் வச்சுட்டு நெய் 1 டேபிள்ஸ்பூன் விட்டுருக்கேன். இதில் முந்திரியை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். முந்திரி கொஞ்சம் வறுபட்டோன்னே திராட்சை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த திராட்சையை ஆட் பண்ணி இதையும் வறுத்துருவேன். இந்த முந்திரி வறுத்ததுலேயே 1 ஸ்பூன் நெய்யை விட்டு இந்த ரவையும் நல்லா வறுத்துங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். ஒரு அடி கனமான பாத்திரத்தில் நான் 1 டம்ளர் பால், 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இது கொதிக்குது. இப்போ நல்லா கொதிக்கிற இடத்துல நம்ம வறுத்து வச்ச அந்த கோதுமை ரவையை நல்லா போட்டு நல்லா கிண்டணும். நல்லா வெந்து வரணும் அது. இப்போ இதில் வந்து 1 சிட்டிகை வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 சிட்டிகை வந்து உப்பு ஆட் பண்ணி வர நல்லா கொதிச்சு வருது. நல்லா வேகும் இது. இது நல்லா வேகட்டும். இதில் நம்ம கேசரி கலர் ஆட் பண்ணுறேன். நான் அதை சொல்ல விட்டுட்டேன், இதில் ஆட் பண்ணுறேன் நான். இப்போ இதில் எல்லாம் நல்லா வெந்துக்குச்சு. பால்லேயும் அந்த தண்ணியிலையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நான் 1.5 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். ஒன்றுக்கு நான் 1.5 போடுறேங்க. உங்களுக்கு ஸ்வீட் வேணும், நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம். இது நல்லா சர்க்கரை இதெல்லாம் கரையணும். கந்து நல்லா வேகணும். இது நல்லா வணங்கிட்டு இருக்கு பாருங்க, நல்லா சுருண்டு வருது. இப்போ இதில் ஏலக்காய் தூள் தூவிடுங்க. முந்திரி ஏலக்காவையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நெய் 1 டேபிள் ஸ்பூன் இதில் விட்டுடுங்க. இதை நல்லா சுருண்டை வணக்கி எடுக்கணுங்க. நல்லா சுவையான ருசியான கோதுமை ரவா கேசரி தயாராகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.